ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசசாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் முர்மு அவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துல பேச ஆரம்பிச்சார். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பேசினார். 2.5 மணி நேரமுமே எதிர்கட்சிகள் குரல்களை வந்து எதிர்குரல்களை எழுப்பினாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா நார்மலாக பேசி கொண்டிருக்கும் போதே தலையில வந்து டிரான்ஸ்லேட்டர் ஹெட்போனை மாத்தினாரு, தண்ணி குடிச்சார், ராகுல் காந்தியை வந்து கடுமையான சாடினார். இறுதியாக பேசி முடித்த பின்பு சபாநாயகர்கிட்ட நீங்க சிரிச்சுக்கிட்டே விடாதீங்க, இதுல கான்ஸ்பிரசி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டையும் வச்சார். நேற்றைக்கு மோடியோட உரையை எப்படி சார் பாக்குறீங்க? மோடி உரை வந்து ஒரு பிரதமர் பேசுகிற பேச்சுக்கு அழகாக இல்லை. அது ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்துல இருந்து அப்படித்தான் இருக்கு. இதுல உண்மையான ப்ராப்ளம் என்னன்னா, மோடி வந்து பாரசைட், அதாவது ஒட்டுண்ணி அரசியல் அப்படின்னு காங்கிரஸ் சாடுறாரு. ஒட்டுண்ணி அரசியல் உண்மையிலேயே செய்யறது யாருன்னு பார்த்தா பாரதிய ஜனதா தான். உதாரணமாக ஒரிசா, அவங்க வந்து தேர்தலுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு ராஜ்யசபா சீட்டை வந்து பிஜேடி வந்து பிஜேபிக்கு விட்டு கொடுத்துருங்க. ஒரு மினிஸ்டர் அவருக்கு ஒரு வழி இல்லைன்னப்ப மோடியே வந்து ஃபோன் பண்ணி பேசி நவீன் வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டார். ஆளுங்கட்சிக்கு மெஜாரிட்டி இருந்து ராஜ்யசபா சீட்டு கிடச்சிருக்கோம். ஒரு ராஜ்யசபா சீட்டுங்கிறது அது எவ்வளவு ஒர்த்துங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த பிஜேடியை வந்து தேர்தல் நேரத்தில் கூட்டணி பேச்சுக்கெல்லாம் அழைத்து பாண்டியனையெல்லாம் அழைச்சி ரொம்ப அவமானப்படுத்தி அதுக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் தனியாக நிற்க வைத்து கடைசியில் இன்னைக்கு வந்து ஆட்சியை பறிவிடுத்து விட்டார்கள். இப்போ இந்த கதி வந்து எல்லாருக்கும் ஏற்படும், நிதிஷ்க்கு ஏற்படும், ஏற்கனவே ஏற்பட்ட கதி தான், சந்திரபாபு நாயுடுக்கு ஏற்படும். அப்போ பிற கட்சிகளோட ரத்தத்தை உறிஞ்சி வளர்ந்தது யார், அது காங்கிரஸா பிஜேபியா, அப்படி யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு நிலைமை தெளிவாகவே தெரியும். இங்கே நீங்க எடுத்துக்கோங்க, அதிமுக ரத்தத்தை உறிஞ்சி வளர்ந்தது யார் தமிழ்நாட்டில்? அதிமுக வந்து உஷாரா வந்து பிஜேபி அணியிலேருந்து விலகிருச்சு. அப்புறம் அதிமுக தலையிலே தானே அண்ணாமலை கையை வச்சாரு, ஜெயலலிதாவை அட்டாக் பண்ணி பேசினாரு, பேட்டி கொடுத்தாரு. இப்போ இன்னைக்கு அதே கதியை நோக்கி தான் பாமக போகுது. பாமக வந்து பிஜேபி கூட்டணி இல்லாமல் அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தா கண்டிப்பாக 2-3 எம்பி சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. ஒருஸ்டுக்கு முரஸ்ட்டு தர்மபுரியில் சௌமியா ஜெயிச்சிருப்பாங்கல்ல, அது இல்லாமல் போனது எப்படி? இப்போ இந்தியாவிலேயே ஒட்டுண்ணி அரசியலில் தலை சிறந்து விளங்குவதே வந்து பிஜேபி தான். அதுவும் குறிப்பாக மோடி அவர்கள் பெரிய அளவுக்கு ப்ராமினன்ஸுக்கு வந்த மோடி அமித்ஷா காம்பினேஷன் வந்த பிறகு அதுதான் நடக்குது. வாஜ்பாய் காலத்தில் அப்படி கிடையாதுங்க, எல்லாருக்கும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. 98 ஜெயலலிதா அவர்கள் டெல்லிக்கு போகும்போதெல்லாம் சுஷ்மா ஸ்வராஜே நேரில் வந்து வரவேற்று கூப்பிட்டு போய் அதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் எங்களோட பத்திரிகையாளர் நாட்கள். அப்போ பிரதமர் பேசுகிற தொனி, அந்த பாலக் புத்தின்னு சொல்கிறது, அது எதுவுமே சரியில்லைங்களே. சரி, அரசியலில் ராகுல் காந்தி மாதிரி பெரிய அளவுக்கு கேலி செய்யப்பட்டவர், ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டவர் யாரும் கிடையாது. ஆனால் 10 வருஷத்தில் வந்து அவர் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காரு. ஒரு பெரிய நடைபயணம், 2 நடைபயணம், 1 நடைபயணம் வந்து ரொம்ப பெரியது. அதெல்லாத்தையும் தாண்டி எதிர்கட்சிகளை ஒற்றுமைப்படுத்துவது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மாநில அரசியல், எல்லாத்துக்கும் மாநில அரசியலில் தாண்டி ஒற்றுமைப்படுத்தி இந்த அளவுக்கான ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்து எதிர்கட்சி வரிசையில் இத்தனை எம்பிக்கள் அமர்ந்திருக்கிறார்கள்னா ராகுல் காந்தியோட வெற்றி தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் எப்படி அது பாலக் புத்தி ஆகும்? என்ன அந்த பழைய காலத்தில் பப்புன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்பட்ட அரசியல்வாதியாக அவர் மாறியே 10 வருஷம் ஆகிப்போச்சு. அப்புறம் பிரதமர் இப்படி பேசுறதுல அர்த்தம் இல்லை. ராகுல் காந்தி பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பேச்சுக்கெல்லாம் பிரதமர் பதில் சொல்கிறார். அது ஏற்கனவே நீக்கப்பட்டதாக அறிவிச்சாச்சு. அப்போ நீக்கப்பட்ட பேச்சுக்கு இவர் பதில் சொல்லக்கூடாதுல்ல? இப்படி எல்லாமே ஏறுக்கு மாறாக தான் இருந்தது. சரி, மோடியோட ஸ்டைல் இதுதான். அதாவதுங்க, இந்த ஆட்டோக்ரஸி தலைக்கு ஏறினவங்க, சர்வாதிகாரம் தலைக்கு ஏறினவங்க கண்டிப்பாக வேறு எந்த வகையிலையும் அவங்க வந்து தங்களை திருத்திக் கொள்ள மாட்டார்கள். இது வரலாறு நமக்கு உணர்த்துகிற பாடம். நீங்கள் சொல்வதை போல காதுல வந்து ஹெட்போன் மாற்றுறதுலாம் எதிர்கட்சிகளுடைய குரல்கள் நம்ம கேட்க கூட கூடாது, அதை காது கொடுத்து கூட கேட்க கூடாதுன்ற மனநிலையில் தான் அவர் மாட்டினாரா அப்படின்ற கேள்விலாம் எழுது. இன்னொரு பக்கம் நீங்க சொன்னீங்க சார், இந்த பலக் புத்தி அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி குழந்தைத்தனமாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. ஆனா ராகுல் காந்தி பேசும்போது இட் இஸ் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 முறை 10 ஆண்டுகள்ல மோடி அவர்கள் எந்திரிச்சு பதில் சொன்னதே கிடையாது. ஆனா 2 முறை ராகுல் காந்தியுடைய உரைக்கு பதில் கூறினார். அப்போ வந்து சீரியஸாக எடுத்துக்கொண்ட மோடி இப்போ வந்து குழந்தைத்தனம் அப்படின்னு சொல்வதற்கான அந்த வேறுபாடை எப்படி பார்ப்பது? அது மட்டுமல்ல, நாடாளுமன்றம் இன்றையோடுதான் முடிவதாக இருந்துச்சு, ஆனா ஒரு நாள் முன்பே அதை சபாநாயகர் ஒத்திவைப்பதாக, தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக அறிவிச்சிருக்கிறாரு. இதன காரணங்கள்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? நீட்டு விவாதம் குறித்து ஒரு நாள் ஒதுக்குறதா சபாநாயகர் ப்ராமிஸ் பண்ணாருங்க அவையில.
அவரே அந்த ப்ராமிஸை மீறுறாரு. அதான் பிரதமர் சொல்றாரு, நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குன்னா என்ன அர்த்தம், நீட்டு விவாதம் நடத்தாதீங்கன்னு தானே அர்த்தம். நீட்டு விவாதம் நடத்தினா எல்லாமே வெட்ட வெளிச்சமாகும். காரணம் என்டிஏவே வந்து பிரைவேட் சொசைட்டின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவ்வளோ பெரிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, இந்தியாவில் இருக்கிற மருத்துவம் மற்றும் பிற பட்ட படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை நடத்துபவர்கள் அரசாங்கத்தோட ஒரு பிரிவே கிடையாது. அவங்க சாதாரணமான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் சொசைட்டியாக ரிஜிஸ்டர் ஆகியிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ என்ன கண்ட்ரோல் அவங்க பேரில் இருக்கும்? பிஎம் கேர்ஸ் மாதிரி தான், பிஎம் கேர்ஸும் தனியார் அமைப்பாக தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ கோடி ரூபாய் ஹேண்டில் பண்ணுறாங்க? என்டிஏ வந்து நீட்டுக்கு மட்டும் 2000 ரூபாங்க ஒரு பேப்பருக்கு. எத்தனை லட்சம் பேர், 30 லட்சம் பேர் கிட்ட எழுதுறாங்க நீட்டு, நீட்டை ஒட்டின பிற படிப்புகளில். அப்போ எவ்வளோ கோடி ரூபாய் அதில் பொருளுது? அப்போ அதை வந்து ஒரு சொசைட்டி ஆக்டுக்கில் ரிஜிஸ்டர் பண்ண சொசைட்டியாக ஒரு கூட்டுறவு சங்கம் மாதிரியாக வச்சுருப்பாங்க. அப்போ அதெல்லாம் வெளியில் வரும். ஹரியானாவில் தான் மேக்சிமம் ஊழல் நடந்திருக்கு. பிரதமர் மோடி நெருங்கிய நண்பர் கட்டார முதல்வராக இருக்கும்போது தான் இவ்வளவும் நடந்ததாக இப்போ அம்பலப்பட்டுருச்சு. சிபிஐ வந்து கைதும் பண்ணியிருக்கு. அப்போ சிபிஐ கைது பண்ணும்போது இடி போகணும்ல, இவ்வளோ கோடி ரூபாய் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்கு, மற்ற எல்லாத்துக்குமே இடி போகுதுல்ல, அது மாதிரி இடி போகணும்ல. இந்த கேள்வியெல்லாம் வந்து இன்கன்வீனியன்ட் குவஸ்டின் எல்லாம் பார்லிமெண்ட்டில் வரும். அதனால நீட்டு விவாதம் நடத்த தயாராக இல்லை பிஜேபி அரசு. ஜனாதிபதி உரை மீது உரை மற்றும் அது நம்ம நன்றி தெரிவிக்கிற தீர்மானம், இது வந்து இந்த அஜெண்டா முடியட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்னு வெயிட் பண்ணியிருக்காங்க. துணை சபாநாயகரை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. ஒரு நாள் முன்கூட்டியே வந்து சபையை ஒத்தி வச்சாச்சு. அப்போனா ராஜ்யசபாவில் நோட்டீஸ் கொடுத்து நீட் பற்றிய அங்கே விவாதத்தை முதல்ல தொடங்கலாம். ஆனால் லோக்சபாவில் விவாதம் தொடங்கினா தான் அது சிறப்புடித்ததாக இருக்கும். இருந்தாலும் ராஜ்யசபாவில் விவாதம் தொடங்கலாம், தொடங்க விட மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ராஜ்யசபாவில் பிஜேபிக்கு பெரிய மெஜாரிட்டி இல்லை. ராகுல் காந்தி பேசும்போது அது சீரியஸ் இரண்டு முறை எழுந்து நின்று மோடி அவர்கள் பதில் கொடுத்தாரு. ஆனால் வந்து நேற்றைக்கு மோடி அவர்கள் பேசும்போது சைல்டிஷ் பிஹேவியர் என்றாரு, ஒரு குட்டி கதையை சொல்றாரு. 99 மார்க் எடுத்தவன் வந்து 100க்கு நினைச்சிட்டு இருக்கான், ஆனா அது 543 அது ஃபெயில் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி கதையெல்லாம் சொல்லி காங்கிரஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க சார். அதை பற்றி உங்களுடைய பார்வை? ராகுல் காந்தி பேச்சுக்கு பிரதமர் எழுந்து நின்று பதில் சொன்னதே ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. அது நமது மோடியா இவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோற்றமளித்தது. ஆனா அவர் சொல்ற கணக்கு தப்பு, மோடிக்கு கணக்கு வரலங்கிறதா இதுல இருந்து தெரிய வருது. என்னன்னா கண்டஸ்டட் சீட்டு வின் சீட், அதாவது ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பொதுவாக வந்து எல்லாருமே நம்ம அனலைஸ் பண்ணுறது, மூத்த பத்திரிகையாளர்கள் இல்லை தேர்தல் விற்பனர்கள். நீங்கள் 2014 ஃபிகர் எடுத்தீங்கன்னா பிஜேபி வந்து 2014 428 சீட்டு நின்றுருக்காங்க. 2019 அதை விட அதிகம், 436 சீட்டு. 2024 அதையும் விட அதிகம், 441. இப்போ 428, 436, 441 சீட்டு பிஜேபி போட்டியிட்ட தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகுது. ஆனால் வெற்றி பெற்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 2014 282, 2019 மார்ஜினல் இன்க்ரீஸ் 303, 2024 240 குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ ஓட் ஷேரை பார்க்கணும். இப்போ நம்ம ஓட் ஷேர் பார்த்தீங்கன்னா 31%, 37.3 கிட்டத்தட்ட 37%, இதான் ஓட் ஷேர். அப்போ ஓட் ஷேரை சீட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாமல் ஃபெயிலியர் ஆனது பிஜேபி தானே. 37% ஓட் ஷேருக்கு 2019 303 சீட்டு கிடைச்சிருக்கு. அதே 37% கிட்டத்தட்ட 37%க்கு இந்த முறை 240 சீட்டு தான் கிடைச்சிருக்கு. இலக்கு வந்து 400, மெஜாரிட்டி மார்க் வந்து 272. அப்போ 290 இருக்கணும், ஒரு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டினா 280 இருக்கணும். இப்போ மெஜாரிட்டி வாங்காமல் பிஜேபி அரசு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மெஜாரிட்டி இருப்பது போல காட்டிக்கிறாங்க. அதான் வலிக்குது, உண்மையிலே வலிக்குது. ஆனால் வலிக்காத மாதிரியான ஒரு பாவனை. இப்போ காங்கிரஸோட போட்டி போட்ட தொகுதிகள் குறைஞ்சிட்டே வருது. 400 இப்போ 300 வந்துட்டாங்க. இப்போ 300 போட்டியிட்டு கிட்டத்தட்ட 100, 1/3 வெற்றி. இப்போ 446 தொகுதிகளில் போட்டிட்டு 240 தொகுதியில் வெற்றி, அதாவது 50% கொஞ்சம் கீழே. அப்போ காங்கிரஸ் வெற்றிக்கும் பிஜேபி வெற்றிக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இல்லை. காங்கிரஸ் கட்சி எந்த இடத்துல இருந்து பிஜேபியை இரிட்டேட் பண்ணுதுன்னா ஸ்டேட் கோயலிஷனில் இரிட்டேட் பண்ணுது. அதாவது மாநிலங்களில் கூட்டணி அமைக்கும் போது கிளவராக வந்து அவங்க, நான் இதை முதலே நிறைய முறை என்னோட விவாதங்களை சொல்லியிருக்கேன், மாநில கூட்டணிகளுக்கு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கான தொகுதிகளை விட்டு கொடுத்தேன். அதாவது வின்னபிலிட்டி பேஸ்டு தான் அலையன்ஸ் ஃபார்முலா இருக்கணுங்க எந்த மாநிலமாக இருந்தாலும். தமிழ்நாட்டில் நாங்கள் வளர்ந்துட்டோம், ராகுல் காந்திக்கு பெரிய இமேஜ் இருக்குது, 20 சீட்டு கொடுங்கன்னு கேட்டால் திமுக கொடுக்க போகிறதில்ல.
பல மாநிலங்கள் இப்படிதான் இருக்கும். ஏன்னா மாநில அரசியல். இப்போ உத்தரப்பிரதேசம், நீங்க அகிலேஷோட இணக்கமான போக்கை கடைபிடித்ததுனால தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வெற்றியே கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு ஃபார்முலா. இது ரொம்ப கடினம், இந்த நெகோசியேஷனே ரொம்ப கடினம். காரணம், நம்மளோட கட்சிக்காரங்களை திருப்திப்படுத்தணும். இப்போ உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் கட்சிக்கு இதில் மகிழ்ச்சி இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறீங்க, நிறைய இடங்களை விட்டு கொடுக்கறதுல. தமிழ்நாட்டு காங்கிரஸில் கேட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க இவ்வளோ இடத்த விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு கட்சியோட ஆஸ்பிரேஷன். கட்சியில் பலரும் இருப்பாங்க, அவங்க வந்து தேர்தலில் நிற்கணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கு அவ அரசியல் இருக்கும். அப்போ ஒரு பக்கம் சொந்த கட்சிக்காரங்களை திருப்திப்படுத்தணும், மறுபக்கம் கூட்டணிகளை திருப்திப்படுத்தணும். ரொம்ப கடினமான ஒரு விஷயம். பிஜேபி 543 இடத்துல 440 இடத்த நின்றுச்சு, அப்போ மிச்சம் 100 இடம். 100 இடத்துல தமிழ்நாடு பாலிடிக்ஸில் கிட்டத்தட்ட அவங்க ஒரு 20 இடங்களை விட்டாங்க பிற கட்சிகளுக்கு. பாமகவுக்கு 10, தமாகவுக்கு 3, இப்படி வந்து 1, 1, 2 இப்படி விட்டு கொடுத்தாச்சு. அமமுகவுக்கு 2. அப்போ பாதிக்கு பாதி விட்டு கொடுத்ததில் நேஷனல் லெவலில் இருக்கிற நான் பிஜேபி, பிஜேபி அலையன்ஸு, ஆனால் பிஜேபி கண்டெஸ்ட் பண்ணாத 100 சீட்டு, 100 சீட்டில் 20 சீட்டு தமிழ்நாட்டிலே கழிஞ்சு போச்சு. பிற மாநிலங்களை பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஏராளமான சீட்டு கழிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க போட்டிட்டது கம்மி. இப்போ பவன் கல்யாணுக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் கொடுத்த சீட்டு அதிகம். இப்படி தெற்கே இருக்கிற மாநிலங்களில், குறிப்பாக ஜார்க்கண்ட், ஜார்க்கண்டுக்கு தெற்கே இருக்கிற மாநிலங்களில் பிஜேபி நிறைய இடங்களை, அந்த 100 சீட்டு இடங்களை அதை அப்படியே அசால்ட்டாக கடந்து வந்துருச்சு. அப்போ 543 இடத்துல பிஜேபி போட்டி போட்ட 441 இடத்துக்கு தான் நீங்கள் வந்து வின்னபிலிட்டி பேசணும். இந்த வின்னபிலிட்டிக்கு எந்த அளவுக்கான துஷ்பிரச்சாரம் நடந்திருக்குங்கிறதையும் பார்க்கணும். அப்போ பெரிய அளவுக்கு நேத்துங்க உத்தரப்பிரதேசத்தில் அவ்வளோ பெரிய சம்பவம் நடக்கு. ஹத்ராஸ் அவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க. ஒரு ஒரு சாமியார் தான், ஒரு காட்மன், ஆன்மீக சொற்பொழிவாளர்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ கிராமத்தில், இல்லை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற கிராமங்களில், நம்ம கிராமங்களில் இப்படி நீங்கள் எதையுமே பார்க்க முடியாது. தமிழ்நாடு மாதிரியான கிராமங்களில், உத்தரப்பிரதேசம் மாதிரியான ஒரு ஒரு பின்தங்கிய மாநிலத்தில் மக்கள் எந்த அளவுக்கு மேலும் பின்தங்கிய நிலையில் வச்சுருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. மூடத்தனமான பக்தி, பக்தி பகல் வேஷமாகி விடக்கூடாதுங்கிறது பராசக்தியில் கலைஞர் யோசனை 1950களில். அப்போ ஒரு மூடத்தனமான பக்தி வரும்போது ஏன் இந்த கூட்டம் ஸ்டாம்பீடு ஆச்சு, நெரிசல் ஆச்சுன்னு பேப்பர்களை படித்து பார்த்தா, அந்த சாமியார் நின்ன காலடி மண்ணை எடுத்துகிட்டு போனால் நல்லது அப்படின்னு நம்பிக்கை வந்துருக்குங்க. எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்கள். அப்போ அதில் போய் அவ்வளோ பேரும் உள்ள நெருக்கி அடித்து போயிருக்காங்க. ஒருத்தர் கீழே விழுந்தோன்னா கடகடனு எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. அப்போ எந்த இடத்து, இப்போ இதே மாதிரியான ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் மகாமகத்தில் நடந்ததுங்க. ஆனால் காரணம் வந்து அது இல்லை, இந்த மாதிரியான இது ஒரு மூடத்தனமான பக்தி இல்லை. அங்கே வந்து ஒரு ஆக்குபேஷன் ஆகி போச்சு. ஜெயலலிதா சசிகலா வந்தப்போ ஒரு பெரிய படித்துறையை வந்து மறிச்சிட்டாங்க. மறிச்சதில் வந்து எக்ஸிட்டே நமக்கு இல்லாமல் போச்சு. அப்போ ஒருத்தர் விழுந்தோன்னா இவ்வளோ சாவாகி போச்சு. அது அப்போல்லாம் நான் பத்திரிகையாளர்கள் காலகட்டங்க, ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஆனால் இது அப்படி இல்லைங்க. இது வந்து ஒரு வகையான ஒரு ரொம்ப பிற்போக்குத்தனமான சிந்தனையோட ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தை வளர்க்குறோம் அரசியலுக்காக. ஜனங்களை ரொம்ப அளவுக்கு வந்து அவங்களோட ஒரு மூளைச்சலவை மாதிரி செய்து அவங்கள வந்து பிற்போக்கு சிந்தனைக்கு கொண்டு வரும்போது அதை வந்து இந்து மதத்தின் வெற்றின்னு பிஜேபி நினைக்குது. அதான் என்னங்க ரொம்ப இதில் கஷ்டமாக இருக்கு. அப்படி கிடையாதுங்க. நீங்கள் இந்து மதத்தில் வந்து பல்வேறு பிரிவுகள், இன்னும் சொல்ல போனால் நாத்திகமே இருக்கு. வேற எந்த மதத்துலையும் நாத்திகம் கிடையாது, இந்து மதத்தில் இருக்கு. நட்டகல்லை தெய்வம் என்று 4 புப்பம் சாத்தியே, புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொணமொணன்று சொல்லும் மந்திரம் ஏதரா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் வழி காட்டுமோ சுட்ட சட்டி கரிச்சுவை அறியுமோ. இதெல்லாம் வந்து சிவவாக்கியர் பாடலுங்க. இது காலங்காலமாக இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம். அது பல்வேறு சிந்தனைகளை உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கை முறை, இவ்வளவுதான் அது. அப்போ ஏகபோக பிரதிநிதி இந்துத்துவாவுக்கு அப்படின்னு கிளைம் பண்றதும், அந்த இந்துத்துவாவின் பிரதிநிதிகளாக இந்த மாதிரியான ஒரு மூடத்தனமான ஆன்மீக சொற்பொழிவாளர்களை, சாமியார்களை வளர்த்து விடுவதும், அதுல ஏற்படுற ஒரு பெரிய துர்ச்சம்பவமும் எதை காட்டுது யோசிச்சு பாருங்க. மதத்தின் பெயரால் அரசியல் செய்வதுங்கிறது மகா பெரிய பாவங்கிறத காட்டுது இல்லையா. அதைத்தான் வந்து ராகுல் காந்தி வந்து எடுத்து சொன்னார். அவரு
நீங்கள் ஒன்றும் ஏக பிரதிநிதி கிடையாது, ஆர்எஸ்எஸ்ஸோ இல்லை வந்து பிஜேபியோ ஏக பிரதிநிதி கிடையாது. அளவர் பாலக் புத்தின்னு நம்ம நரேந்திர மோடி சொல்கிறாரு, இந்து மதத்தின் எதிரின்னு சொல்கிறாரு. மீண்டும் அந்த பழைய ரூட்ல தானே இவங்க போறாங்க, எங்க மாறி இருக்காங்க சார்? ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு, எதிர்கட்சி தலைவராக ஆன பிறகு முதல் பேச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 90 நிமிடங்கள் அந்த உரை வந்து ஷார்ப்பா இருந்துச்சு அப்படின்றதான் ஒட்டுமொத்த பத்திரிகையாளருடைய பார்வையாகவும் இருந்துச்சு. ராகுல் காந்தி அவர்கள் பேசிய பின்பு எதிர்கட்சிகளுக்கு ஒரு பலம் வந்திருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. என்னன்னா, மகுவா மைத்ராவுடன் ராகுல் காந்தி பக்கம் நான் நிற்பதில் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி உரையை முடிக்கிறாங்க. அதே போல ஆர் ஆசா அவர்களும் ராகுல் காந்தியை மென்ஷன் பண்றாங்க. நேற்றைக்கு கல்யாண் பானர்ஜி, டிஎம்சி கட்சியை சேர்ந்த கல்யாண் பானர்ஜி அவர்களுமே ஓடியவர்களையும் பாஜகவை மிக தாக்கி பேசுவதை நான் பார்க்க முடியுது. அப்ப ராகுல் காந்தி எடுத்து தொடங்கி வைத்த அந்த புள்ளி என்பது எதிர்கட்சிகளுக்கு ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறது. ராகுல் காந்தி தன்னுடைய பேச்சை ஷார்ப்பா பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறேன். கண்டிப்பாங்க, ராகுல் காந்தி வெர்சஸ் மோடிங்கிற ஒரு நேரட்டிவ்ல தான் நம்ம 2019 2024 பார்த்தோம். 2019 தேர்தலில் அது வந்து முரட்டுத்தனமான தேசியவாதத்தில் போய் சிக்குச்சு. நமக்கு வரிசையாக நடந்த பல்வேறு தாக்குதல்கள் இதன் காரணமாக ஒரு மஸ்குலர் நேஷனலிசத்தில் போய் மாட்டி ராகுல் காந்தி வந்து மிகுந்த அளவுக்கான அவருக்கான பின்னடைவை ஏற்படுத்தினார்கள். 2024 அப்படி ஏற்படலை. அப்போ இன்னைக்கு வந்து நான் பிஜேபி அணியில் இவ்வளோ எம்பிக்கள் இருக்காங்க, பிஜேபி அணியில் இவ்வளோ எம்பிக்கள் இருக்காங்க, அது என்டிஏ. அப்போ இது இந்தியா, இந்தியா கூட்டணியவே இந்தி கூட்டணின்னு தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது ஒட்டு மொத்தமாக ஆப்போசிஷன் பிளாக்னு ஆயிடுது. அதாவது ஆப்போசிஷன் ஒரு வரிசையில் உட்கார்ந்துருக்கு, அதில் சலசலப்பு இல்லை. ஒவ்வொரு கட்சிக்கடையிலையும் மன வேறுபாடு இருக்கும். அதாவது டிஎம்சியோட லோக்கல் அஜெண்டா வேற, அதே மாதிரி சமாஜ்வாதியோட லோக்கல் அஜெண்டா வேற, திமுகவோட லோக்கல் அஜெண்டா வேற. திமுகவோட லோக்கல் அஜெண்டாவுக்கு காங்கிரஸ் கட்சி முழுமையாக ஆதரவு கொடுக்கணும்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. உதாரணமாக எமர்ஜென்சி குறித்த இரங்கல்னு ஓம் பிர்லா அவர்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது அப்போ திமுக வந்து அதில் பங்கெடுத்தது. என்னென்னா எமர்ஜென்சியால் பாதிக்கப்பட்டவங்க, அந்த வரலாறு எப்படி மறக்க முடியும்? அதை மறைக்க வேண்டிய அவசியமும் இல்லைங்க. அதுக்கு பிறகு வந்து இந்திரா காந்தியோட கூட்டணி வைத்திருக்கு. இந்திரா காந்தி அவர்களே இங்கே வந்து 1979 செப்டம்பர் அக்டோபர் நினைக்கிறாங்க, இல்லை நவம்பராக கூட இருக்கலாம். அங்கே வந்து மெரினா கூட்டத்தில் வந்து அவங்க பேசி வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க, எமர்ஜென்சி எக்ஸஸுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு எமர்ஜென்சியை பற்றி பேசுறதுல அர்த்தம் இல்லை. ஆனால் எமர்ஜென்சியில் உயிர் நீத்தவங்களுக்கான ஒரு இரங்கல்னு வந்து அதில் பங்கெடுத்து தான் அவனுக்கு வேற வழி இல்லை. அப்போ மாநில அஜெண்டா வேற, நேஷனல் அஜெண்டா வேற. ஆனால் நேஷனல் அஜெண்டாவுக்காக ஒன்றுபட்டு நிற்கும்போது அது பாராளுமன்றம், மக்களவை. மக்களவையில் ஒரு ஆப்போசிஷன் பிளாக், அந்த பிளாக்கோட ஒரு ஒட்டுமொத்த குரலாக ராகுல் காந்தி தெரிகிறார். அது வந்து அவருக்கு கிடைத்த வெற்றின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் பிரியங்கா காந்தி அதுக்குள்ளே சேர போகிறாங்க. வயநாட்டில் வெற்றி பெற்ற பிறகு இந்த பிளாக்ல அவங்க வருவாங்க. இப்போ ராகுல் காந்தியோட பேச்சை நான் 2014 தொடர்ந்து பார்க்குறேங்க, இணையத்தில் இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். அப்போ தொடர்ந்து மெச்சூரிட்டிங்கிறது அவரோட பேச்சில் பிரதிபலிக்குது. அதே மோடி பேச்சை நீங்கள் 2014 எடுத்து பாருங்க, அதுவும் இணையத்தில் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து வந்து தோல்வியை நோக்கியே தான் அது போகுது, பின்னடைவை நோக்கி. என்ன காரணம் அப்படின்னா, டெமோக்ரஸி 4 தாங்க. ஒன்று லிபரல் டெமோக்ரஸி, அதை நோக்கி தான் நம்ம போகணும். பிரிட்டிஷ் டெமோக்ரஸி, லிபரல் டெமோக்ரஸி, எலக்டோரல் டெமோக்ரஸி. ஓரளவுக்கு நம்ம எலக்டோரல் டெமோக்ரஸின்னு வச்சுக்கலாம். என்னன்னா தேர்தலை ஒட்டிய டெமோக்ரஸி. இப்போ உதாரணமாக இத்தனை எம்பிக்கள் எதிர்கட்சியில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா எலக்டோரல் டெமோக்ரஸி இருக்கிறதா தானே அர்த்தம். அப்போ எலக்டோரல் டெமோக்ரஸி வந்து எலக்டோரல் ஆட்டோக்ராசியாக மாறும்போது ஆபத்து, அதாவது தேர்தல் சர்வாதிகாரமாக மாறும்போது ஆபத்து. தேர்தல் சர்வாதிகாரத்தில் முடிஞ்சிருச்சுன்னா அது டோட்டல் ஆட்டோக்ராசிக்கு போயிடும், முழு சர்வாதிகாரம். அது ஹிட்லரோட வழியே அதுதான். ஹிட்லர் என்னங்க, அவர் ஒரு ஜெர்மனியை போரிட்டாக கைப்பற்றினாரு, தேர்தலில் நின்று ஜெயிச்சு இதே தேசியவாதம் பேசி இதே மாதிரி இனப்பெருமை பேசி ஆரியனம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லி இந்த அழிவுக்கெல்லாம் காரணம் வந்து யூதர்கள் தான்னு சொல்லி இன அழிவுக்கு வித்துட்டு 1000 வருஷம் அஜெண்டா அவரும் கொடுத்தாருங்க. ஹிட்லரும் 1000 வருஷம் அஜெண்டா கொடுத்தாரு. அப்போ உலகம் வந்து பல வரலாறுகளை சந்தித்திருக்கிறது. வரலாறுகளில் பல அரசியல் தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. அரசியல் தலைவர்கள் சர்வாதிகாரிகளாக மாறும்போது, ஜனநாயகத்தை பயன்படுத்தியே மாறும்போது அது ஆபத்து. அதை எதிர்ப்பதற்கு ஒரு தலைவர் அவசியம் தேவை. அந்த தலைவராக ராகுல் காந்தி மிளிர்ந்து வருகிறார் என்பதுதான் என் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேரில் பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி சார்.